Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஸ்குவிட் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு pan எடுத்துக்கலாம். அதல கொஞ்சமா oil add பண்ணிக்கலாம். oil நல்லா சூடாகணும். அதுக்கு அப்புறம் கறுவாப்புளையை வந்து add பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியா நறுக்கி add பண்ணிருக்கேன். ஒரு தக்காளி குட்டியா நறுக்கி add பண்ணிருக்கேன். ரெண்டையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நல்லா மிங்கல் ஆகணும். 2-3 நிமிஷம் நல்லா வதங்கின வாட்டி இந்த மாதிரி ஆயில் மேலே வர ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவிட்டை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசால் வந்து ஸ்குவிட்டில் நல்லா அப்ளை ஆகணும். இந்த மாதிரி 1 நிமிஷம் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு ஆட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவராக வாசமாக இருக்கும். இப்போ மசால் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்குவிட்டோட பச்சை வாசம் வந்து போயிடும். நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணி வேக விட்டுறலாம். நான் வந்து தண்ணி ஆட் பண்ணலை. அதிலருந்தே தக்காளி அந்த மாதிரி மசாலிலருந்தே வந்து தண்ணி இந்த மாதிரி விட்டுச்சு. இந்த மசாலே நல்லா ட்ரை ஆகவும் ரொம்ப டேஸ்டியான ஸ்குவிட் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அண்ட் மறக்காமல் சேலம் வாலாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.